வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்பி ஏஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசாகரன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த மாதிரி குரூப் டூ அப்ளிகேஷனில் நான் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், சரிங்களா. இந்த மாதிரி ஃபோட்டோவில் டேட் போடாமல் விட்டுட்டேன், ஃபோட்டோவில் டைம் போடாமல் விட்டுட்டேன், ஃபோட்டோவில் கலர் சேஞ்ச் பண்ணாமல் விட்டேன், பழைய ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிட்டேன், அப்புறம் சர்டிஃபிகேட் நம்பரை மாற்றி தப்பாக என்ட்ரி போட்டேன், டிகிரி சர்டிஃபிகேட்டுக்கு பதிலாக ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டேன், அதே மாதிரி சர்டிஃபிகேட் நம்பருக்கு பதிலாக ரெஜிஸ்டர் நம்பரை போட்டேன், சரிங்களா. இந்த மாதிரியான மிஸ்டேக் எல்லாமே நம்ம வந்துட்டு செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கவுன்சிலிங் போகிறப்போ ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து 15 நாளில் சரி பண்ணிக்கலாம், சரிங்களா. இந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்தால் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ வரும், நம்ம அப்போ வந்து இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிக்கலாம், சரிங்களா. இப்போ இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, இதை நினச்சி நீங்கள் டென்ஷனே ஆகணுங்கிற அவசியமே இல்லை, சரிங்களா. இதுக்கெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் படிப்பு தான் கெடும். ஸோ இதை நீங்கள் தப்பாக என்ட்ரி போட்டால் பரவாயில்ல, விட்டுருங்க, சரிங்களா. இதை வந்து 15 நாளில் நம்ம அங்கே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரும்போது நம்ம லெட்டர் கொடுத்தோன்னா 10 to 15 நாள் அவங்களே மாற்றிப்பாங்க, சரிங்களா. நீங்கள் இதுக்கெலாம் ஃபீலே பண்ணாதீங்க, ஒரே ஒரு அப்பாலஜி லெட்டர் இந்த எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடும், சரிங்களா. அதனால் நீங்கள் இது எல்லாத்தையும் தேவையில்லாமல் நம்ம தப்பாக என்ட்ரி போட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு படிக்க ஆரம்பிங்க. படித்தாதான் வேலை, சரிங்களா. சர்டிஃபிகேட்டில் வர மிஸ்டேக்கு, ஆன்லைன் என்ட்ரியில் வர மிஸ்டேக்கு, இது எல்லாமே நம்ம எப்போ வேணால் சரி பண்ணிக்கலாம். நீங்கள் என்ட்ரி போட வேண்டியது உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் கரெக்டாக இருந்தால் போதும். உங்கள் கம்யூனிட்டி என்னங்கிறத நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கான கம்யூனிட்டி வைஸ் இடஒதுக்கீடு கிடைக்கும், சரிங்களா. அது நீங்கள் என்ட்ரி தப்பாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஓசியில் போகும், உங்கள் கம்யூனிட்டி வந்து பிரச்சனையாகும், கம்யூனிட்டியோட இடஒதுக்கீடு வந்து பிரச்சனையாகும். மற்றபடி நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம்முக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரும் கம்யூனிட்டிக்கு மட்டும் கரெக்டாக போட்டிங்கன்னா போதும். மீது எந்த பிரச்சனை இருந்தாலும் லெட்டர் கொடுத்து 15 நாளில் சால்வ் பண்ணிக்கலாம், சரிங்களா. அதை விட்டுட்டு நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்லாம் நீங்கள் ஃபீலே பண்ண தேவையில்லை, எந்த பிரச்சனை வந்தாலும் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ படிக்க ஆரம்பிங்க, படித்தா மட்டும்தான் வேலை, சரிங்களா. இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்கெல்லாம் சிவி அப்போது சரி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசகன். இந்த டவுட் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, நீங்கள் இந்த டவுட்டே கேட்கணுங்கிறதே இல்லை, நீங்கள் பாட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. நமக்கு படிப்பு தான் முக்கியம். நீங்கள் ஆன்லைன் என்ட்ரி போட்டிங்களா, பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்ததா, அவ்வளோதான், முடிஞ்சுது, சரிங்களா. மற்றபடி நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, படிங்க. நல்லா படித்தீங்கன்னா மட்டும்தான் வேலை கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசகரன்.